நமக்கெல்லாம் முதல் எது? சிவம் தான். கேபிட்டலில் தானே போற்றி என் வால் முதல் ஆகிய பொருள் அல்லவா தமது முதல். உபகாரம் உணர்த்திற்று, அவர் செய்கிற உதவியை சொல்லுது. நிறைய பேர் கேட்பான்ல, இந்த சாமி எனக்கு என்ன பண்ணுச்சு, சாமி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறவங்களாம் அஞ்சாம் நூற்பா எடுத்து வச்சு உட்காருப்பா, தம்பி ஒரு நிமிஷம் உட்கார், நான் சொல்கிற கேளு, நமக்கு ஒரு வாய்ப்பு படித்து காட்டுருக்கு. ஏன் இல்லைன்னு நாம் எங்கே படிக்க போகிறோம்? நம்ம அப்படியே படித்து காட்டினோம்னா ஒரு பத்து பேர்த்து இப்படி சொன்னோம்னா கொஞ்சம் நம்ம அறிவில் தங்கும். சொல்வது எப்பவுமே கேட்குறவங்களுக்கா இல்லைங்க, நமக்கா? நான் சொன்ன நீங்கள் அப்படி இல்லை, சொல்கிறதில் உங்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன் அப்படியே 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 கொஞ்சம் கொஞ்சமாக தங்கி கிடக்கும். இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருப்பதுனால தான் வருது. இல்லைன்னு வச்சிங்களேன், நானும் உங்களை மாதிரி திருத்தின்னு எங்கள் வாத்தியார் நடத்தும் போது முடிச்சிட்டு இருந்தேன். என்னமோ சொல்கிறாரு, தூக்கமாக வருது, தூங்குனா வேற போச்சே அப்படி உட்காந்து இப்படி அப்படியே கட்டை பிடிச்சிக்கிட்டே அப்படி தண்ணி தொட்டு தொட்டு கட்டை தொடச்சிக்கிட்டு கேளுதா கேளு கேளு படித்து உட்காந்தோம். என்னத்தை கேட்டமோ தெரியல, ஆனால் சொல்ல சொல்ல தங்குதுங்க, அதுதான் பயம். எனவே நீங்களும் சொன்னீங்கன்னா தான் பயம். யாருக்கு சார் சொல்கிறது? உங்களுக்காவது நாங்கள்லாம் கிடச்சோம், எங்களுக்கு ஆறு கிடச்சாங்க அப்படின்னா யாரோ ரெண்டு பேர்த்த பிடிச்சிக்க வேண்டிதான். இங்கே வா, இங்கே இன்றைக்கி நான் வகுப்பு போனேன், என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படியும் பிடிச்சி உட்கார வச்சு எதாவது ஒன்று சொல்லி வைக்கணும். ஏன் அவன் நாளை முடி நம்மளை கண்ணில் விடாமல் ஓடி போயிடுவான், யோ அவன்ட்டு போய் சிக்கிடாத, சைவங்கிறான் சித்தாந்தங்கிறான் பதி பசு பாசங்கிறான் உஷராக வாங்கிடுவாயா, போயிடாத அந்த பக்கம். இதில் நிறைய தொல்லை காணாமல் போயிடும். ஏன் இந்த பக்கத்து வீட்டில் ஏற்று வீட்டில் கோல் மூட்டுறக்குன்னே வருவாங்க பாருங்க, அவளை வரவே மாட்டாங்க. நீங்கள் வந்தோடனே உட்காருங்க, சிவஞானம் போதும்னா இந்த வீட்டுக்கு போகக்கூடாதுயா, அங்கே போனால் அந்த அம்மா அதையும் சொல்லுது, வேண்டாம் வேண்டாம் அப்படி. நமக்கு ஒரு மிச்சம், தொல்லைகள் மிச்சம். அதனால் இப்படி இப்படியாவது சொல்லி பாருங்கள், யாராவது கிடைக்காமலாம் போயிடுவாங்க, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல பழகுங்க. பழகுனீங்கன்னா தான் தங்கும். கேட்டுகிட்டே இருந்து வச்சுங்களேன், சாகர வரைக்கும் கேட்டிங்கன்னா புதுசாக கேட்குற மாதிரியே இருக்கும். என்றைக்கு சொல்ல தொடங்குகிறீர்களோ அன்னைக்கு தங்கும். அது என்றைக்கு வாய்க்குதோ தெரியல, அது அவர் தான் சொல்ல வைக்கணும் இல்லையா. கேட்க வைக்கிற சாமி சொல்ல வைக்கிற வாய்ப்பை கொடுக்கணும். நீங்கள் சும்மா உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, யாராவது நண்பருக்கு சொல்லுங்கள், யாரேனும் ஒருத்தருக்கு இன்றைக்கி படித்ததை சொல்லணும்னு நினைங்க, சுவாமி அந்த வாய்ப்பு கொடுத்துருவார். நாம் சொன்னால் யாருங்க கேட்பாங்க, நாம் சொன்னால் யாருங்க கேட்பாங்க அப்படி நினைக்காதீங்க. சாமி இது இது எங்கேயாவது சொல்ப, ஏதோ ஒரு பிரச்சனைங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த நாலாவது வீட்டில் இப்படி ஆயிடுச்சாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்முனா இருப்பீங்க? ஏன் யார்ட்டையோது சொல்லி ஆகணுமே, மண்டை வெடிச்சு போயிடும் நமக்கு. ஐயோ இந்த மொத்தத்தில் எங்கேயாவது ஒருத்தருமே சிக்கலையும் வச்சுக்க, போனையாவது எடு, யாராவது ஒன்று கூப்பிடு, எடுத்து பார்த்து ஆமாம் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்புறம் என்ன புதுசாக இருக்குது போ, அட சும்மா உன்னை கூப்பிடலான்னு தோணுச்சு அப்படின்னு ஒரு இழு இழுத்துட்டு அப்புறம் சொல்லும், தெரியுமா உனக்கு நம்ம வீட்டுன்னு நாலாவது வீடு ஒன்று இருக்குது இல்லை, ஆறுது அடா அதுதான் அதுங்க அப்படிங்க அப்படிங்க, அப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்பாடா இப்போ தான்ப்பா பாறை இறங்குற மாதிரி இருக்குது. ஏன் மீதி அவங்க பார்த்துக்குவாங்க. ஏதோ ஒன்று ஆகாத ஒன்றை கேட்டோம்னாவே யார்த்தையாவது சொல்ல தோணுது, ஆகிற ஒன்றை சொல்றதுக்கு என்னங்க கெட்டு போச்சு. நல்லது தானே சொல்கிறோம், இது புறங்கூறுதல் அல்ல, பொய் கூறுதல் அல்ல, ஆன்ம லாபம், உங்கள் உயிருக்கு லாபம். ஐயா சாமி யார் தெரியுமா, இப்படிலாம் இருக்கிறாராமே, இப்படிலாம் இருக்கிறார் அப்படின்னு ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். பத்தை காதில் வாங்கணும், ஒன்று சொல்லுங்களேன். அப்படி சொல்லி பழகுனீங்கன்னா உங்கள் உயிருக்குள்ளே இந்த ஞான செய்திகள் தங்கிவிடும், மறந்துடாதீங்க. அதனால தான் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது. இரவு பேசுனா என்ன பேசுறது, பகலில் என்னத்தை பேசுறது, பரஞ்சோதியை பற்றி பேச வேண்டியதுதான். பேசுறக்கா செய்தி இல்லை, கொட்டி கிடக்குது. பதினொன்றாம் திருமுறை படித்து பார்த்தீங்களா, காரைக்கால் அம்மையார் பாட்டு பார்த்தீங்களா? ஐயோ நீங்கள் வேறு நக்கீரர் பாட்டை படித்து பாருங்கள், அது எப்படிக்கு தெரியுமா. இப்படி சொல்வதற்கு செய்தி கொட்டி கிடக்குது. நாம் ஏதோ விட்டு போட்டு அந்த புடவை பார்த்தியா, இந்த நகையை பார்த்தியா, அந்த டிசைனை பார்த்தியா, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை பார்த்தியா,
இதை பேசி பேசி என்னத்துங்க ஆப்போது? கோல் மூட்டுவதுனால வினை தான் வரும். புறங்கூறுங்க, ஒருத்தரை பற்றி பேசணும்னா அவரை வச்சுட்டு பேசணும். அவர் இல்லை இல்லை அவரை பற்றி பேசதை விடு. அவர் இல்லாத போது அவரை பற்றி பேசினா அது பேர் புறங்கூறுதல்னு பேர். அது திருக்குறளே கண்டிக்கிறது, அப்படி பேசாதான்னு சொல்லு. வச்சுக்கிட்டு சொல்லு, ஏங்க நீ பண்ணுற தப்புப்பா, ஏப்பா அப்படிலாம் பண்ணுறேன், இதெல்லாம் தப்பு செய்யாத அப்படின்னு சொல்லுங்க. அது சரி, அதை விட்டு அவர் இருக்க வரைக்கும் ஒன்றும் பேசாம விட்டு அந்த பக்கம் போனேன்னு இவன்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு? அடுத்தவங்க பற்றி பேசுனா அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த இடத்துல இருக்கணும். அவர் இல்லையா அவரை பற்றி பேசாது. பேசுனா நிறுத்து, வேறு எதாவது உன்னை பற்றி பேசுனா என்னை பற்றி பேசு. ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்? இல்லை எனக்கு வேறு கிளம்பு, எனக்கு வேலை இருக்குது போகிறேன் அப்படின்னு முதல் எஸ்கேப் ஆகிற வழி பார்க்கணும். இதுதான் அறிவில் திருத்தத்துக்கு வழிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறது தான் வழி. அதை விட்டு போட்டு நம்ம ஏதாவது கதை பேசுனா உட்காந்து காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தோம்னா அவங்க கண்ணு காது மூக்கு வாயில் வச்சு இன்னும் ஜெயித்து சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. இதில் கேட்குற ஆர்வம் இதில் கேட்குறதுக்கு வராது நமக்கு. இதெல்லாம் வினையினால் வரும். அதனால் இங்கே சொன்னது தமது முதல் உபகாரத்தை உணர்த்துதன் முதலீற்று.